காத்துட்டு நம்ம பெரிய வித்தியாசமா வேறே வித்தியாசமா இருக்கு அதாவது வந்து நேரா ரொம்ப லயத்தோட சீரா மென்மையா அடிச்சதுனா அது தென்றல் தென்றல் புரியுதுங்களா வந்த வாக்குல போன வாக்குல கோண கோணையா அடிச்சுதுன்னா அது என்னதுங்க புயல் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு நேரா மென்மையாக லயத்தோடு சீரா அடிச்சதுன்னா அது தென்றல் இல்லைங்களா வந்த வாக்குல போன வா அடிச்சதுன்னா அது என்னதுங்க கோணக்காத்து அப்படின்னு என்னது புயல் புரியுதுங்களா அதாவது காங்கேய நாடு அப்படின்னு ஒரு நாடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பகுதி கொடுத்துருக்காங்கன்னா பயங்கரமா புயல் வீசுது அந்த இடத்துல அந்த மக்கள் இரவு நேரத்தில் அந்த மக்கள் அந்த புயல்லையும் காத்துலேயும் மழையிலையும் மாட்டிக்கிட்டு அல்லோல் படக்கூடிய அந்த காட்சியை தான் வரிகள்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க சொல்கிற விஷயம் புரியுதுங்களா மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியல புரியுதுங்களா உயரமான மேடான நிலங்கள்ல வைக்கப்பட்டிருந்த பருத்தி செடிகள் எல்லாம் பாழா போச்சு உயரமான தென்னை மரங்கள் எல்லாம் அடியோட சாஞ்சு போச்சு சரிதுங்களா காலப்பநாயக்கன்பட்டி தெத்து நாடு அப்படிங்கிற பகுதிகளில் இருந்த மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் செத்து போச்சு புரிதுங்களா இந்த மழை புயலோடைய அந்த தாக்கம் தாங்க முடியாம அந்த மக்கள் படக்கூடிய அவதிகளை அந்த மக்கள் படக்கூடிய பாடுகளை அழகாக இந்த பாடல் நமக்கு விளக்கி சொல்லுது சொல்ற விஷயம் புரியுதுங்களா கவனிங்க அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சீங்கனால ஈஸியா புரியும் ஒரு பத்து உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் கவனிங்க உருமங்கட்டிய முகிலால் கோண காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகள் எல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே புரிதுங்களாமா சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் போச்சே மங்காத காங்கேய நாட்டில் மேட்டு காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாக போச்சுதே சொல்ற விஷயம் புரிதுங்களா அந்த மாதிரி அந்த பகுதியில அந்த புயலினால் அந்த தாக்கத்துல ஏற்பட்ட அந்த துயரத்தையும் பாடுகளையும் அங்க இருந்த அங்க நடந்த இழப்புகள் எல்லாத்தையுமே இந்த பாடல் வரிகள்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க நீங்க ஈஸியா இருக்குது நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு விஷயம் புரியுதுங்களா அடுத்து பாருங்களேன் சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தான் அடைந்து வேகமுடன் வரும் போதிலே கொசும்புத்தி கோண காத்து காலனை போல் கோணமழை மழை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே புரியுதுங்களா காத்துடைய வேகம் அந்த அளவுக்கு இருந்திருக்குது புரியுதுங்களா எல்லாமே என்ன செய்யுதுங்க பக்கத்துல கப்பல் கடல்ல வந்த படகு அந்த தோணி எல்லாமே என்ன செய்ங்க அப்படியே தலைகீழாக கவுத்து போடுதான் அந்த அந்த காத்து புரியுதுங்களா அந்த மாதிரி புயலினுடைய வேகம் அந்த மக்கள் பட்ட பாடு இரவு நேரத்தில் அவங்களுடைய அந்த அல்லோல் பட்டுகிட்டு இருந்த அந்த ஒரு அவல நிலை சரிதானுங்களா அதை எல்லாமே அழகாக அந்த பாடல் வரிகள் நமக்கு கொடுக்குது சரிதானுங்களா வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்களேன் அதாவது வந்து இந்த மாதிரி பஞ்சங்கள் ஏற்பட்ட காலங்களில் புரிதுங்களா வெள்ளம் இயற்கை சீற்றங்கள் பஞ்சங்களால் ஏற்படக்கூடிய துயரங்கள் புரிதுங்களா அந்த மாதிரி துயரங்கள் நடக்கும் பொழுது மக்கள் படக்கூடிய பாடுகளை எப்படி தெரியுமா புலவர்கள் எழுதி வச்சாங்களா எப்படி எழுதி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்மி பாடல் சரிதானுங்களா என்ன சொல்றேன் புரியுதுங்களா சரிதானுங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதிகளில் பெரும்பான்மையான இயற்கை சீற்றங்கள் வெள்ளம் அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல மக்கள் படக்கூடிய பாடுகளையும் அவர்கள் படக்கூடிய துயரங்களையும் அந்த அவல நிலைகளையும் புலவர்கள் பலர் பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாங்க அதாவது கும்மி பாடல் அப்படின்னு எழுதி வச்சாங்க பேச்சு வழக்கில் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பேச்சு வழக்கில் அதனா பஞ்சங்களால் ஏற்பட்ட துயரங்கள் பஞ்சங்களால் ஏற்பட்ட துயரங்கள் அப்படிங்கறதால பஞ்ச கும்மிகள் அப்படின்னு பேச்சு வழக்குல அப்படியே அமைஞ்சு போச்சு புரிதுங்களா இந்த பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிற அந்த தலைப்புல இந்த பாடல்களை எல்லாம் அந்த புலவர்கள் நிறைய பேர் எழுதுனாங்க இல்லைங்களா அதையெல்லாம் தொகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேராசு யாருமா சே சேராசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விளக்கம் கொடுத்துருக்காங்கம்மா என்னென்னலாம் இப்ப நம்ம சொன்னோம் பொறுதுங்களா தென்ன தென்ன மரங்கள் எல்லாம் அடியோட சாஞ்சு போன இடம் என்னதுங்க மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்தது தொண்டை மாநாடு யமனை போல வந்த பெருமழையினால் சுழல் காற்றில் கவிழ்ந்தது கப்பல் இதெல்லாம் சாதாரண சிம்பிளான விஷயம் இதுல ஒண்ணு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுமா ஈஸியா புரியும் அந்த அந்த எதுங்க கப்பல் கவிழ்ந்து போச்சாம் புரியுதுங்களா ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர் இந்த இடத்த நம்ம நோட் பண்ணிக்கலாம் புரிதுங்களா ஆற்காடுல இருந்து மைசூர் வரையில வீசின புயலால என்ன செஞ்சாங்க மக்கள் தடுமாறி தவிச்சாங்க ஆடு மாடுகள் இறந்த இடம் நான் சொன்ன பாருங்க தெத்து நாடு காலப்ப நாயக்கன்பட்டி என்ன சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றி உள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது சரிதானுங்களா சித்தர்கள் வாழக்கூடிய கொல்லிமலை அந்த பகுதிகளிலையும் புயல் அடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னென்ன போதும் புரியுதுங்களா ரொம்ப ஆழ்ந்த தெரிஞ்சுக்க தேவையில்லை சரிதானுங்களா இந்த குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணே மூணு விஷயம்தான் புரியுதுங்களா புலவர்கள் பலர் பாடிய அந்த கும்மி பாடல்களை பேச்சு வழக்குல என்னன்னு சொன்னாங்க பஞ்ச கும்மிகள்னு சொன்னாங்க புரிதுங்களா பஞ்சங்களால் ஏற்பட்ட துயரங்கள் அதனால பஞ்ச கும்மிகள் அந்த பஞ்ச பேர்ல புலவர்கள் எழுதின அந்த பாடுகளை அந்த பாடல்களை எல்லாம் யார் தொகுத்தது சே ராசு தொகுத்தது புலவர் சே ராசு அப்படிங்கிற ஒரு தொகுத்தார் என்னென்ன தொகுத்திருக்காரு பாருங்க பஞ்ச கும்மிகள் அப்படின்னு தொகுத்திருக்கிறார் சரிங்களா அடுத்ததுமா நம்ம பாட்டு என்ன பாட்டுமா கோணக்காத்து பாட்டு புரிதுங்களா அந்த கோணக்காத்து பாட்டு எந்த பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்களாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்து நொண்டி சிந்து புரிதுங்களா இதுல இடம்பெற்றதுதான் என்னதுமா கோண காத்து பாட்டு புரிதுங்களாமா காத்து நொண்டி சிந்துல இடம்பெற்றதா என்னதுமா கோண காத்து பாட்டு சரிதானுங்கள் என்ன சொல்றேன்னு ரெண்டுமே ஒரே மீனிங் ஒரே மாதிரியான அர்த்தம் தான் சரிதானுங்களா கோண காத்து பாட்டை இப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பொருள் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய புலவர்கள் எழுதுனாங்க இல்லம்மா அதனால கோண காத்து பாட்டை யார் எழுதியிருப்பான்னு தெரியணும் இல்லையா சேராசா எழுதுனாரு சேராசு தொகுத்தார் புரிதுங்களா அப்ப இந்த பாட்டுக்கு ஒருத்தர் விரும்பாரு இல்லைங்களா அவர் யாரு பாருங்க வெங்கம்பூர் சாமிநாதன் யாருமா கவனிங்க வெங்கம்பூர் சாமிநாதன் புரிதுங்களா என்ன சொல்ற வெங்கம்பூர் சாமிநாதன் அப்ப கொஸ்டின் எப்படிமா கேட்பாங்க பஞ்ச கும்மிகள் புரிதுங்களா அப்படிங்கிற அந்த இதை வந்து தொகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேராசு கோண பாட்டோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா நாம சேராசுன்னு கொடுக்க கூடாது கோணக்காத்து பாட்டு எனப்படுகின்ற காத்து நொண்டி சிந்து புரிதுங்களா அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா வெங்கம்பூர் சுவாமிநாதன் தான் அதனுடைய ஆசிரியர் புரிதுங்களா இந்த பஞ்ச கும்மிகளை தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சே ராசு சொல்ற விஷயம் புரிதுங்களா கவனமா நேர்த்தியா படிச்சுக்கோங்க ரைட் ஓகே அடுத்த பகுதிக்கு போகலாமா நாம பொருள் அறிதல் உங்களுக்கு எல்லாம் விஷயம் புரியுமா முகில் கவனிங்க முகில் மேகம் புரிதுங்களா விண்ணம் விண்ணம்னா வீணாயிடுச்சு நாம வச்சுக்கோங்களேன் விண்ணம் வீணாயிடுச்சு சேதம் ஓகேங்களா கதி கலங்கி போயிட்டோம்ப்பா நம்ம அந்த செய்தியை கேட்டு கதி கலங்கிட்டோங்கன்னு சொல்றாங்க கெடி கலங்கி மிக வருந்தி வாகுன்னா சரியாக புரிதுங்களா வாகு நல்லா சரியான வாகுங்க நல்ல உடம்பு சரியான வாகுங்க அப்படி சொல்றாங்க இல்லைங்களா அப்ப சரியான சரியாக அப்படின்னு அர்த்தம் சம்பிரம் உடன் முறையாக இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சம்பிரதாயத்தோட இருக்கணும் பா எதுவா சம்பிரதாயத்தோட நடந்தா நல்லா இருக்கும் அப்ப சம்பிரதாயம் சம்பிரம் புரிதுங்களா முறையா நடக்கணும்னு சொல்றாங்க சம்பிரதாயம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி ஓகேங்களா காலம்னா நமக்கு நல்லாவே தெரியும் யமன் சேகரம்னா கூட்டம் ஒரு இடத்துல சேகரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம் கூட்டமா கூட்டுறதுன்னு தான் அர்த்தம் அப்போ சேகரம்னா ஒரு இடத்துல சேகரிக்கிறதுன்னு நாம வச்சுக்கலாம் புரியுதுங்களா கூட்டம் மெத்த மிகவும் புரியுதுங்களா காங்கேய நாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா ஃபர்ஸ்டே ஒன்று ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா நாடு அந்த நாட்டில் அந்த புயல் வீச ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அது என்ன நாடுன்னா கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகள்ல அதுவும் ஒண்ணுதான் காங்கேய நாடா சொல்ற விஷயம் புரியுதுங்களா கொங்கு நாட்டினுடைய இருபத்தி நான்கு கொங்கு மண்டலத்தினுடைய இருபத்தி நான்கு நாடுகளுள் ஒன்று காங்கேய நாடு சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா ரைட் ஓகே நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாமா அடுத்த பகுதி கவனிங்கம்மா கவனிங்க இயல் மூன்று நோயும் மருந்தும் இயல் மூன்றுமா நோயும் மருந்தும் என்னதான் விஷயம் கொடுத்துருக்காங்க உள்ள நமக்கு புரியுது நோய் அதுக்குண்டான மருந்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த டாபிக் நீங்கள் நல்லா கவனிக்கணும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சுக்கிட்டிங்கன்னா விஷயம் என்னென்னு அப்படி ஈஸியாக தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிதாங்களா கவனிங்க என்ன இந்த பாடல் எந்த நூல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகேசி எந்த நூல்லேருந்து வந்திருக்குமா நீலகேசி புரியுதுங்களா நீலகேசி எத்தகைய நூல்ங்கிறது ஐஞ்சு காப்பியங்களில் ஒன்று நீலகேசி சரிதானுங்களா கவனிங்க பார்ப்போம் கவனிங்க பாத்துக்கோங்க தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய் மருந்தின் தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய் மருந்தின் ஊர்வனவும் போலாது உபசமத்தின் உய்பனவும் ஊர்வனவும் போலாது உபசமத்தின் உய்பனவும் யார் வினவும் காலும் அவை மூன்று உற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் பேர்தற்கு அரும்பிணி தாம் அவை அப்பிணி பேர்தற்கு அரும்பிணி தாம் அவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே பேர்த்த பிணியுள் பிறவார் பெரி துன்பமிதுங்களா பெரிதின்பிட் என்னங்க பெரிதின்பமுற்றே பெரிதின்பமுற்றே சரிங்களா அப்ப இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகேசி தரும உரை சருக்கம் அதுல இருந்து இடம்பெற்றிருக்கு பாடல் சரிங்களா அதாவது என்ன செய்தி மாதிரில சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று வகையான நோய்கள் இருக்குதாப்பா மூன்று வகையான நோய்கள் இப்போ நாம திரிகடுகம் படிக்கிறோம் அது எத்தனை அறக்கருத்தை சொல்லுதுமா மூன்று அறக்கருத்துக்களை சொல்லுது சுக்கு மிளகு திப்பிளின் மூணு மருந்து பொருளை குறிப்பிட்டு மூணு அறக்கருத்தையும் சொல்லுது இல்லைங்களா மருந்து பொருள் மக்களினுடைய உடல் நோயை எவ்வாறு போக்க வல்லதோ அந்த மாதிரி அதுல சொல்லப்பட்ட மூன்று அறக்கருத்துகள் மக்களினுடைய மன நோயாகிய அறியாமையை போக்க வல்லதுன்னு படிக்கிறோம் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருபஞ்சம் மூலம் ஐந்து அறக்கருத்தை பேசுது அதுலேயும் மூலிகை பொருள் சொல்றாங்க இல்லைங்களா வேர்களை சொல்றாங்க இல்லைங்களா அதே மாதிரி ஏழாவது அதுலேயும் நம்ம மருந்து பொருள்களை சொல்றாங்க அதை மாதிரி மக்களினுடைய மனநோயை போக்குதர கருத்தக்கூடிய அவங்க சொல்றாங்க கருத்துக்களை சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மூன்று விதமான நோய் இருக்குதா அந்த மூன்று விதமான நோய் மாதிரியே மூன்று விதமான குணம் அவனுக்குள்ள இருக்குதான் நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும் நோய்களை மட்டும்தான் இவங்க படம் பிடிச்சி காட்டி இருக்கிறாங்க அதுக்குள்ள சொன்ன விஷயம் என்னன்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் மூன்று விதமான நோய் இருக்குது அந்த மூன்று விதமான நோய் மாதிரியே மனுஷனுக்கு மூன்று விதமான குணம் இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த மூன்று விதமான நோய் என்ன நோய்ப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நோய் இருக்கு நான் மருந்து சாப்பிட்டேன் சரியாயிடுச்சு நம்பர் ஒன் இரண்டாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நோய் இருக்கு நான் மருந்து சாப்பிட்டேன் அது சரியாவாது சரியாகலை இரண்டாவது வகை மூன்றாவது வகை எனக்கு நோய் இருந்தது நான் மருந்து சாப்பிட்டேன் வெளியில பார்த்தா நல்லா ஐட்டம் மாதிரி இருக்குது ஆனா உள்ளுக்குள்ள அந்த விஷமும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அது தெரியல சொல்ற விஷயம் புரியுதாமா மருந்து சாப்பிட்ட உடனே சரியாவது ஒரு வகை மருந்து சாப்பிட்டாலும் ஆகாதது ஒரு வகை மருந்து சாப்பிட்டா வெளி தோற்றத்துக்கு சரியான மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள அந்த விஷமும் இருந்துகிட்டே இருக்கும் மூன்று வகையா மூன்று வகையான நோய்கள் இருக்குதா அதே மாதிரி மூன்று வகையான குணங்கள் என்ன சொல்லுங்க நீங்க அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க சுட்டி காட்டுறாங்க என்னங்க மேடம் இப்படி பண்ணிட்டீங்க நீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டப்பா என்னை மன்னிச்சிருங்க என் தவிர நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு உடனே மாத்திக்கிறது ஒரு வகை புரிதுங்களா நான் பண்ண தப்ப இருந்தா அவங்க சொல்றாங்க நீ என்னப்பா எனக்கு சொல்றது என்னால மாத்திக்க முடியாப்பா அப்படின்னு நான் சொல்றேன் அது ரெண்டாவது வகை ரெண்டாவது குணம் அது புரிதுங்களா சொன்ன உடனே மாத்திக்கிட்டேன் முதல் குணம் நீ சொன்னாலும் நீ சொல்றதுக்கு யார் நான் ஏன் மாத்திக்கணும் அதை மாத்திக்க மாட்டேன் ரெண்டாவது குணம் புரிதுங்களா மூன்றாவது குணம் நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்க வந்து சொல்றாங்க அப்ப நான் உடனே ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளிப்படையா நான் மாத்திக்கிட்டேன் ரைட் ஓகே அவங்க சொன்னவனே சரின்னு ஆமோதிச்சுட்டேன் தலையாட்டிட்டேன் ஆனா அந்த குணத்தை நான் மாத்திக்கவே இல்லை எனக்குள்ளே இருக்க அந்த குணம் சொல்ற விஷயம் புரியுதுங்களா அப்ப அந்த மூன்று நோய்கள் மாதிரியே மனிதருக்கு மூன்று குணங்கள் அந்த மூன்று குணங்களை தான் அப்படி நோயின்னு காமிச்சு வச்சிருக்கிறாங்க அழகா சரிதாங்களா இந்த மாதிரி மூணு குணத்தை போக்குறதுக்கு மருந்து இருக்குதான் புரியுதுங்களா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நோய்களை புரிதுங்களா அப்ப நமக்கு சொல்றது என்னதுங்க அறியாமை அப்படிங்கிற மனநோய் புரிதுங்களா அப்ப அந்த மாதிரி நோயை போக்குறதுக்கு மூன்று விதமான மருந்து பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது என்னம்மா நீலகேசி அந்த மூன்று விதமான மருந்து பொருள் அது என்னன்னு தெரியுமா சொல்லுது திரியோக மருந்துன்னு சொல்லுதுமா என்னன்னு சொல்றாங்கம்மா திரியோக மருந்து அப்படின்னு நம்ம என்னன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா கவனிங்க கவனி இதை முதல்ல பாத்துரலாம் அப்புறமா நம்ம அந்த பொருளறிதல் என்னன்னு நீங்க பாக்கலாம் சரிதானுங்களா கவனிங்க நோயின் தன்மை மூன்று வகைப்படும் மருந்தினால் நீங்கும் எதனாலும் தீராத தன்மை உடையது அடங்கி இருப்பன போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவது சரிதானுங்களா கவனிங்க இந்த மாதிரி நோய்களை போக்குறதுக்கு நம்ம கிட்ட மூன்று மருந்துகள் இதையே அப்படி நம்ம சொன்னபோது மனுஷோட மனுஷாலோடைய குணங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அதை ஒப்பிட்டு பார்த்தாதான் இது மூணு நமக்கு என்ன ஆகுங்க மருந்தாகும் சொல்ற விஷயம் புரியுதுங்களா நற்கா நல்ல அறிவு நல்ல அறிவு நம்ம முதல்ல நம்மளுக்கு வேணுமா நல்ல அறிவு வேணும் அந்த நல்ல அறிவை கொண்டு நல்ல காட்சிகளை பார்க்கணுமா நாம புரிதுங்களா தீய காட்சிகளை பார்க்க கூடாதான் அந்த நல்ல அறிவை கொண்டு நாம என்ன செய்யணுமாமா நல்ல காட்சிகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நல்ல காட்சிகளின் மூலமாக நம்மிடையே நல் ஒழுக்கம் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிதானுங்களா ஈஸியா அழகா புரிஞ்சுக்கலாம் கவனிங்க நல்ல அறிவினை கொண்டிருக்க வேண்டும் நல்ல காட்சிகளை பார்க்கணும் நல்ல ஒழுக்கங்கள் பிரதிபலிக்கணும் இது அந்த மாதிரி நோய்களை எல்லாம் என்ன தீர்க்கக்கூடிய மருந்து திரியோக மருந்து என்று நீலகேசி கூறுகிறது கூறுகிறது ஆகியவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் புரியுதுங்களா அதாவது அகற்றுவதற்கு அறியவை பிறவி துன்பங்கள் அப்படி கேட்டால் ஒன்லைனர் சொல்லலாமா பிறவி துன்பங்களை நீக்கும் மருந்துகள் எதுப்பா அப்படின்னா நல் அறிவு நற்காட்சி நல் ஒழுக்கம் சொல்ற விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரைட்டுங்களா சரி ஓகே நீலகேசிய பத்தி நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது கவனிங்க பொருள் அறிதல் பாருங்கம்மா தீர்வன நீங்குபவை திறத்தன தன்மை உடையன புரிதுங்களா உவ சமம்னா அடங்கி இருக்கிறது சாதாங்களா பேர்தற்குன்னா பேத்துக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம் அகற்றுது புரியுதுங்களா திட்டடுங்கப்பா சொல்றோன்னா பேர்தற்கு அகற்றுவதற்கு பிணி நமக்கு நல்லாவே தெரியும் துன்பம் திரியோக மருந்து அப்படின்னா மூன்று யோக மருந்தான் அந்த நற்கு நல்லறிவும் நற்காட்சியும் நல் ஒழுக்கமும் எப்பேற்பட்ட மருந்தான்ப்பா மூன்று யோக மருந்தா அதான் திரி யோக மருந்து சா குற்றவா அப்படின்னா பிரிவுகளாக பிரிவுகளாக நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய நிழல் இகழும் நனமா ஒளி பொருந்தியே பூனாய் பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே அணிகலன்களை அணிந்தவளே ஓர்தல் நல்லறிவு ஓர்தல் என்னமா நல்லறிவு தெளிவு நற்காட்சி பிறவார் பிறக்க மாட்டாங்க பிறவார்னு என்னமா பிற பிறக்க மாட்டார் அடுத்து கவனிங்க அடுத்து நமக்கு தேவையான விஷயத்தை இப்ப நான் சொல்றேன் நல்லா கவனிங்க நீலகேசிய பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று நல்ல காதல வாங்கிக்கணும் அழகா நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று புரிதுங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐஞ்சிறு காப்பியங்கள் எல்லாமே சமண சமயம் தழுணுதான் சம சமண சமயம் சார்ந்ததுதான் ஐஞ்சிரு காப்பியங்கள் எல்லாமே சமண சமயம் சார்ந்தது புரிதுங்களா அப்பனா நீலகேசியும் சமண சமயம் தழுவிய நூல் சமண சமயம் சார்ந்த நூல் சரிதாங்களா நீலகேசிக்கு வேற ஏதாவது பேர் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகேசி திருட்டு அப்படின்னு சில குறிப்புகள்ல சொல்லியிருப்பாங்க நீலகேசி திரட்டு அப்படின்னு குறிப்புல சொல்லியிருப்பாங்க சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா கவனிங்கம்மா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீலகேசி நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க நோட் பண்ணிக்கோங்க நீலகேசி ரைட் கவனிங்கம்மா நீலகேசி நீலகேசி திருட்டு ஓஹோ திருட்டு இருந்தாதான் கரெக்ட் போல இருக்கு இதான் தப்பா குடுத்துட்டாங்க அப்படின்னு குழப்பிக்காதீங்க இப்படியும் கொடுக்கலாம் இதையே திரட்டு அப்படின்னு கொடுக்கலாம் சொல்ற விஷயம் புரியுதாமா நீலகேசி திருட்டுன்னு வரலாம் நீலகேசி திரட்டு அப்படின்னு வரலாம் நீலகேசியோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நீலகேசிக்கு ஆசிரியர் யாருன்னு பெயர் தெரியவில்லை சரிதானுங்களா வேற என்னங்க தெரிஞ்சுக்கலாம் நாம அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகேசி தமிழினுடைய முதல் வாத நூல் நீலகேசி தமிழினுடைய முதல் வாத நூல் அதாவது தமிழின் முதல் தருக்க நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரிதுங்களா நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா தர்க்கம் பண்ணாத நான் என்ன சொல்றேனோ அதை கேளு நான் சொல்றத நீ கேளு தர்க்கம் பண்ணாத வாதாடாத அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ தமிழினுடைய முதல் வாத நூல் தமிழின் முதல் தருக்க நூல் தர்க்கம் பண்றது புரிதுங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த நீலகேசி அப்படிங்கிற பெண் அந்த நீலகேசி பா பகுதிகள் பாடப்பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த படைப்புகள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே பாத்தீங்கன்னா மற்றவங்க கூட வாதாடுற மாதிரிதான் இருக்கும் புரிதுங்களா நீலகேசி அந்த பெண்ணானவள் புத்த மத துறவிகள் கூட புரிதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தன்னுடைய சமயத்துக்கு எதிரான சமயம் வேற எந்த சமயம் இருந்தாலும் சரிதான் அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த பொண்ணு வாதாடுற மாதிரிதான் இருக்கும் எல்லாமே அதுல இருக்க கருத்துக்கள் எல்லாமே சொல்ற விஷயம் புரிதுங்களா பிற இந்திய சமயங்களினுடைய கோட்பாடுகளை தருக்க முறையில் மறுக்கும் நூல் நீலகேசின்னு சொல்லுவாங்க சொல்ற விஷயம் புரிதுங்களா பிற இந்திய சமயங்களினுடைய கோட்பாடுகளை தருக்க முறையில் மறுக்கும் நூல் நீலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க புரிதுங்களா அதனாலதான் நீலகேசி தமிழினுடைய முதல் வாத நூல் தமிழின் முதல் தருக்க நூல் என்று அழைக்கப்படுகிறது சரிதானுங்களா என்ன சொல்றேன் புரியுதுங்களா நல்ல விஷயம் இதுதான் அப்படிங்கறத நல்லா ஏத்தி வச்சுக்கணும் மனசுல சரிதானுங்களா அடுத்து வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீலகேசியை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கங்களை கொண்டது சரிதானுங்களா எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு பாடல்கள் எண்ணூற்று தொண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு பாடல்களை கொண்டது சரிதானுங்களா ரைட் வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் சொல்ற பாத்தீங்களா சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சொல்ற விஷயம் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீலகேசியை பத்தின முக்கியமான சில விஷயங்கள் நீலகேசி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதாவது கருத்த கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லி அர்த்தமா நீலகேசின்னா என்ன அர்த்தமாங்க கருத்த கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லி அர்த்தமா ஆசிரியர் பேர் என்னன்னு தெரியாது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கங்கள் எண்ணூற்று தொண்ணூத்தி நான்கு பாடல்களை கொண்ட நூல் புரிங்களா தமிழினுடைய முதல் வாத நூல் என்று சொல்லப்படுகிறது தமிழின் முதல் தருக்க நூல் சமயங்களினுடைய கோட்பாடுகளை தருக்க முறையில் மறுக்கும் நூல் எதுன்னு கேட்டாலும் நீலகேசி தான் புரிதுங்களா அடுத்தது முக்கியமான விஷயம் குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் நீலகேசி குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் என்னதுமா நீலகேசி சமண சமயம் சார்ந்த நூல் இந்த நீலகேசியில வரக்கூடிய ரெண்டு கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீலகேசியில வரக்கூடிய சமண முனிவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முனி சந்திரர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிதாங்களா ஏன்னா காப்பியம் இல்லைங்களா தெரிஞ்சு வச்சுக்கலாம் யாருமா இந்த நீலகேசியில வரக்கூடிய சமண முனிவர் யாருமா முனி சந்திரர் முனி சந்திரர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டாச்சு பாருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆசிரியர் தான் யாருன்னு தெரியாது ஆனா இந்த நீலகேசிக்கு உரை இருக்குதுமா இந்த நீலகேசிக்கு ஒருத்தர் உரை எழுதி இருக்கிறாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமய திவாகர வாமன முனிவர் நோட் பண்ற கவனிச்சுக்கோங்க அந்த நீலகேசிக்கு உரை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமய சமய திவாகர திவாகர வாமன முனிவர் வாமன முனிவர் இவர் தாம இந்த நூலுக்கு என்ன எழுதியிருக்காருமா உரை எழுதி சொல்ற விஷயம் புரியுதுங்களா இந்த உரைக்கு ஒரு பேர் திவாகர புரியுதுங்களா அந்த நூலுக்கு என்ன பேர் சமய திவாகர அப்படின்னு நான் சொல்றத சேர்த்து எழுதிக்கலாம் விருத்தி இந்த நூலுக்கு இன்னொரு பேர் என்னமா அந்த உரைக்கு உரைக்கு அந்த உரைக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்கம்மா சமய திவாகர விருத்தி சதங்களா சமய திவாகர வாமன முனிவர் அந்த நீலகேசிக்கு உரை அந்த உரைக்கு என்ன சமய திவாகர விருத்தி என்று அழைக்கப்படுகிறது குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்டது பௌத்த சமயத்திற்கு மறுப்பானது என்னதுமா சமணம் சொல்றாங்க இல்லைங்களா அப்ப குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் நீலகேசி நீலகேசின்னா கருத்த கூந்தலை உடையவள்னு அர்த்தம் குண்டலகேசி அப்படின்னா சுருண்ட கூந்தலை உடையவள்னு அர்த்தமா புரிங்களா குந்தலைகேசின் என்னமா சுருண்ட கூந்தலை உடையவள் அப்படின்னு அர்த்தமா நீலகேசின்னா கருத்த கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லியிருக்காங்க சரிதானுங்களா ரைட்